டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் காரணமாக வருமான வரி தாக்கல் செய்வது தற்போது மிக எளிதாகிவிட்டதாக வருமான வரித்துறை சென்னை முதன்மை ஆணையர் செல்வ கணேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள பிரபல தனியார் விடுதியில் கோட்ஸ்டாக்ஸ் ஏஐ என்ற தனியார் நிறுவனம் சார்பில் ப்ளோஸ்டாக்ஸ் ஃபின்ஸ்டாக்ஸ் என்று வணிக மென்பொருள்கள் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அரசு சங்கர், வருமான வரித்துறை சென்னை முதன்மை ஆணையர் செல்வகணேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய செல்வகணேஷ், வருமான வரி தாக்கல் செய்வது எளிதாகியுள்ளதால் வருமான வரி படிவம் தாக்கல் செய்த அரை மணி நேரத்திலேயே 99.8% பெண்கள் பணிகள் நிறைவடைந்துவிட்டதாக கூறினார். There is always scope for improving delivery, and now there's only one part of what we do, the business processes using digital governance. But there's another part to it, data analytics. Now our searches, our surveys used to be a kind of a blunt instrument, you know, we went on the தொடர்ந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு வருமான வரித்துறை சென்னை முதன்மை ஆணையர் செல்வகணேஷ் அளித்த பிரத்யேக பேட்டியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஒரு வங்கிக் கணக்கு இருக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் வருமான வரி செலுத்துவது, வருமான வரி படிவம் தாக்கல் செய்வது அனைத்தும் எளிமையாகிவிட்டதாகவும், அதற்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை தொடர்பாக பலவிதமான முயற்சிகளை அரசாங்கம் செய்ததே காரணம் என்றும் செல்வகணேஷ் தெரிவித்துள்ளார். போன்ற எல்லா துறைகளிலும் மக்களின் நலன் கருதி பல திட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த வருடம் நீங்கள் வருமான வரி படிவம் தாக்கிய சில மணி நேரங்களிலே அந்த படிவம் திருத்தப்பட்டு உங்களுக்கு உரிய வருமான வரி ரீஃபண்ட் உங்களது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சில நாட்களிலே வருகின்றது. இதை செய்வதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது பல நிறுவனங்களின் கோஆர்டினேஷன், என்எஸ்டிஎல், டின் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ், எல்லாருமாக சேர்ந்து ஒரு காமன் மேன்